சரணா ஸ்டோர்ஸ் எலிட் டைமண்ட்ல வந்து பாருங்க, எல்லாமே புதுமையா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, நியாயமான விலையில இருக்கு. சரணா ஸ்டோர்ஸ் எலிட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். ஆளுநர் உரையுடன் சட்டமன்றம் தொடங்கி இருக்கிறது. ஆளுநர் உரையில் காவிரியில் கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவதில் உறுதியாக இருப்போம். முல்லை பெரியாறு அணை 142 அடியிலிருந்து 152 அடியாக உயர்த்துவதற்கு தமிழக அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பது உள்ளிட்ட மகளிர் மேம்பாட்டுக்கு மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 20,000 கோடி ரூபாய் கடன் என்ற சில நல்ல அம்சங்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது வரவேற்கக்கூடிய அம்சங்களாக, இதைப்போல் இன்னும் சில வரவேற்கக்கூடிய அம்சங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அதேபோல் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்த அளவிலான திட்டங்கள் அறிவிக்கப்படவில்லை என்பதும் எதிர்பார்த்தது இல்லை என்ற ஒரு நிலையும் இருக்கிறது. ஆகவே இந்த ஆளுநர் உரை என்பது வரவேற்கக்கூடிய அம்சங்கள் நிறைந்ததாகவும் எதிர்பார்த்தது இல்லாததாகவும் அமைந்திருக்கிறது என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறோம். நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ பொங்கல் பரிசு தொகை வேணும்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அரசுக்கிட்ட நாங்கள் கூட கோரிக்கை வைப்போம், நாளைக்கு பேசுகிற நேரத்தில் அரசுக்கு கோரிக்கை வைக்கலான் இருக்கிறோம். அதே மாதிரி இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் உயிரிழந்தவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாருக்கும் வழங்கணும். மருத்துவ சான்று சிலருக்கு கிடைக்கலன்னு வருத்தமாக ஏக்கமாக இருக்காங்க. அதே போல் உயிரிழந்த அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய வற்புறுத்தல் வேண்டுகோள். வடகிழக்கு பருவமழை மிகப்பெரிய சேதத்தை உண்டாக்கி இருக்கிறது. குறிப்பாக தலைநகர் சென்னையில் மிகப்பெரிய சேதத்தை உண்டாக்கி இருக்கிறது. அந்த சேதத்தை போக்குவதற்கு வடிகால் வசதியை இன்னும் விரைவாக மேம்படுத்தணும். அரசு இப்போ நல்லா பண்ணியிருக்கிறாங்க, நம்ம வரவேற்கிறோம், அரசினுடைய நடவடிக்கை வரவேற்கிறோம். இருந்தாலும் கூட ஒரு நாள் ரெண்டு நாள் மழை பெஞ்சாக அங்கே தண்ணி தேங்கி நிற்குது. அப்படி தேங்கி நிற்கக்கூடிய அளவுக்கு இல்லாமல் உடனடியாக மழை பெஞ்சால் உடனே வடிகாலில் போகணும், அந்த அளவுக்கு வசதிகள் உண்டாக்கணும். பெருக்கு நீட்டு விளக்குக்கு சட்டமன்றத்தில் மத்திய அரசு வற்புறுத்துறதுக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. திமுக ஆட்சி காலத்திலேயும் முழு எல்லா கட்சிகளும் அதுக்கு ஒத்துழைக்கிறாங்க. தமிழ்நாடு ஒட்டுமொத்த குரலாக இன்றைக்கி ஆளுங்கட்சி திமுக எதிர்கட்சிகளாக இருக்கிற எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒருமித்த குரலோடு ஒழிக்கிறோம். மத்திய அரசு இன்னும் செவிசாய்க்கலை. இது குடியரசுத் தலைவரும் வற்புறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு விலக்களிக்க வேண்டும், இது உறுதியாக இருக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாடு எதிர்பார்க்கிற நிகழ்வு விலக்களிக்க வேண்டும் என்பதான், அதை நாங்களும் வற்புறுத்துவோம். தமிழக அரசு உறுதியாக இருக்குது, ஆனால் மத்திய அரசு தான் காலம் தாழ்த்திட்டு இருக்கு. போதைப் பொருட்கள் குற்றாலாம் சர்வசாதாரணமாக கிடைக்குது, வெளிமாநிலத்திலிருந்து டன் கணக்கில் கொண்டு வந்தப்படுகிறது. நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்போது ஆளுநர் உரையிலையும் சொல்லப்பட்டிருக்குது, கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட பல இடங்களில் போதைப் பொருட்கள் விற்பனையை தடை செய்வோன்னு ஆளுநர் உரையில் நல்லா தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எங்கே பார்த்தாலும் சாதாரண பள்ளிக்கூடங்களுக்கு முன்னால் கடைகள் இருக்குது, பெட்டி கடையில் கூட விற்கிறாங்க. இன்றைக்கி கஞ்சா வெளிமாநிலிருந்து கடத்து வரப்படுகிறது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் இருக்குது. அரசு விரைவாக நடவடிக்கை எடுத்தாலும் கூட இது பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதில் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்பதுதான் பாமகவினுடைய நிலை. அது அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும். நன்றி. இப்போ இந்த ஆன்லைன் சூதாட்டம் இளைஞர்களையே தற்கொலைக்கு தூண்டிக்கிட்டு இருக்குது. நல்லா படிக்கிற இளைஞர்கள், கல்லூரியில் படிக்கிறவங்க, இன்னைக்கு சின்ன குழந்தைங்க கூட இது மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் தற்கொலைக்கும் தூண்டக்கூடிய வகையில் இது முழுமையாக கட்டுப்படுத்தணும். அரசு சொல்கிறாங்க இதை கட்டுப்படுத்துவதற்கு கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து இதை தடுத்தால் தான், இல்லைன்னா இது இன்னும் பரவல் அதிகமாகிடும். என்ன இருக்குது பார்க்கலாம், என்ன இருக்குது பார்க்கலான்னு போய் அதிலேயே மூழ்கி தற்கொலைக்கு போயிடுறாங்க. அதை முழுமையாக தடை செய்யணும். இது மாதிரி நிகழ்வுகள் தான் பாமக தொடர்ந்து அறிக்கையில் மருத்துவரையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாமக இது போன்ற நிகழ்வுகளை வலியுறுத்திக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இப்போ ஐயா பேரில் அறிக்கை கொடுத்தேன், இதிலே கொண்டு வரணும்னு சொல்லிடு, நாங்களும் வற்புறுத்துகிறோம். நன்றி.
உங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்ல ஆண்டு அமையணும், உங்களுக்கு மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கணும், தமிழ்நாட்டுக்கு வளமான நாடு அமைய வாழ்த்துக்கள்.